ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விஜி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டயட்டோட எயித்து டே நைன்த் டே தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஏன் இப்படி வந்து ரெண்டு சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வெறும் டயட் பிளானாக போட்டு நான் வந்து போர் அடிக்க விரும்பலை அந்த ரீசன்காக தான் ஹோப் யூ ஆல் எல்லோரும் சேஃபாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் சேஃபாக இருங்க வீட்லேயே இருங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி சூப்பரான வந்து ஒரு டிஷ் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்கில் போயிடலாம் ஒரு கப் வந்து பிளாக் காஃபி எடுத்துட்டேன் இந்த பிளாக் காஃபியில் என்ன வருது அப்படின்னா வந்துட்டு நான் ஒன் ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுறதுக்காக அது யூஸ் ஆகும் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து பன்னீர் ஆம்லேட் செஞ்சுருந்தேன் அதுக்கு வந்து நான் ரெண்டு எக்கை வந்துட்டு உடச்சு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டேன் இது செம ஃபில்லிங்கான ஒரு லஞ்சுன்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம் நல்ல ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்துட்டு இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம் அதில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சிச்ச மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்னது தான் வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜீரக பொடி சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நம்ம ஃபர்ட்லாம் வந்து ஈஸியாக வந்து பேர்ன் ஆகும் அதுக்கப்புறமா வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிட்றதுனால நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்துட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோர் கார் விஸ்க் வச்சு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் ஸோ அதிலேயே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சமாக வந்து ஆயில் ப்ரெஷ் பண்ணிவிடுறேன் இதை வந்து நீங்கள் பட்டர் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பீஸா டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் டயட் இருக்கவங்கன்னு இல்லை யார் வேணாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டயட் இருக்கவங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து இது நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஃபில்லிங்கான லஞ்சாக கூட இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸை வந்து கல்லில் ஊற்றிட்டேன் இப்போது வந்துட்டு அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வந்துட்டு நீங்கள் பன்னீரை வந்து ஆட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணால் தான் வந்து பன்னீர் வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் பன்னீரை வந்து துருவி வச்சிருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு இருபதுலேருந்து முப்பது கிராம் பன்னீர் வந்து இதுக்கு ஆட் பண்ணேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்பட்டுச்சு அதனால் நல்லா சுற்றி ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வந்து அது வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரே இடத்துல வந்து கும்பலாக வச்சோம் அப்படின்னா வந்து அது வந்து வேகாது பன்னீர் வந்துட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து பன்னீர் வந்து குக் ஆகிடும் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆம்லேட்டை வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து திருப்பி போடுங்க இல்லைனா வந்துட்டு ரெண்டாக வந்து கட் ஆகிடும் இப்போ திருப்பி போட்டாச்சு இப்போ வந்து இந்த சைடு வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து குக்கானால் போதும் கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே வந்து அமர்த்தி விட்டுக்கோங்க உங்களோட தோசை கரண்டி வச்சுட்டு இப்போ வந்து பன்னீர் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு ப்ளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணேன் உங்களுக்கு தேவைனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பீஸா மாதிரி இருக்கும் இதான் வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் லன்ச்சு ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஹெவியாக எடுத்துட்டதுனால நான் வந்து நைட் டின்னர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு டம்ளர் மட்டும் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டேன் இது வந்து என்னோடய எய்த் டே முடிஞ்சிருச்சு நைன்த்து டே பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்னிங் அஸ்யூஷுவல் வந்துட்டு நான் ஒரு கப் நிறையா வந்துட்டு பிளாக் டீ தான் எடுத்துட்டேன் பிளாக் டீல வந்து ஒரு ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணி எடுத்துட்டேன் ஆஃப்டர்நூன் வந்து ரெண்டு சப்பாத்தி எடுத்துட்டேன் காத்திக்கு துட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மிளகாய் சட்னி எடுத்துகிட்டு இந்த மிளகாய் சட்னி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வந்துட்டு டயட் காஃபி இதுவும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க காஃபி தான் பார்த்திங்கன்னா என்னோட டின்னராக இருந்தது என்னோடய எயித் நைன்த் டேயோட டயட் பிளான் யூ ஆல் உங்கள் எல்லாேருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பார்க்குறதுக்கு குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு சூப்பர் வீடியோ சூப்பர் டிஷ்ஷோட வந்து உங்களை பார்க்கறேன் பாய்